ஹலோ வியூவர்ஸ், மாஸ்க் ரிவ்யூஸ்க்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா நியூஸ்ல பார்க்க போறது என்னதுன்னா, நவம்பர் 6 அதாவது தீபாவளி ரிலீஸ்ல எந்தெந்த மூவி காலத்துல இறங்குதுன்னு பார்ப்போம். வாங்க டுடே மாஸ்க் சினிமா நியூஸ்க்குள்ள போவோம். தீபாவளி நாளே ஸ்வீட் காரம் வெடி இருக்குதோ இல்லையோ, நம்ம தல தளபதி தீபாவளம் இல்லாம எந்த தீபாவளியும் போற மாதிரி இல்லைங்க. இந்த வரிசையில இந்த வட்டம் இறங்க போறது நம்ம தளபதி நடிச்ச சர்க்கார் மூவி தாங்க. சர்க்கார் கூட போட்டிக்கு எந்த படமும் வராம இருக்கும் போது ஆர்கே சுரேஷ் நடிச்ச பில்லா பாண்டியும் அட்டகதி தினேஷ் நடிச்ச கலவாணி மாப்பிள மூவி ரிலீஸ் ஆகுதுங்க. ஆர்கே சுரேஷ் நடிச்ச பில்லா பாண்டி படத்துல இவர் தல ஃபேனா நடிச்சிருக்காரு. தல ஃபேனுக்கு இது தீபாவளி ட்ரீட்டா இருக்கும்னு நம்ம குருவியில சொல்லிட்டே இருக்காங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம தினேஷ் நடிச்ச கலவாணி மாப்பிள மூணாவதா ஜாயின் பண்ணிருக்குங்க. ஏற்கனவே நம்ம விஜய் ஆண்டனி நடிச்ச திமிர் பிடிச்சவன் தீபாவளி ரேஸ்ல இருந்ததுங்க. அது ஏதோ ஒரு பினான்சியல் ப்ராப்ளம்னு நவம்பர் 16 தேதிக்கு மாத்திக்கிட்டாங்கன்னு குருவிலையும் சுத்து வட்டாரத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வரிசையில வேற எந்த படம் களத்துல இறங்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போங்க. யாரு படம் வருதோ இல்லையோ, நம்ம தளபதி படம் கண்டிப்பா தீபாவளிக்கு வருதுங்க. ரீசெண்டா நம்ம தளபதி பசங்க கொல்லம் பசங்க இந்தியாலேயே 175 கட் அவுட் வச்சு பெருமையா வாங்கியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், அடுத்து எந்த படம் எப்பப்ப இறங்குதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த படத்துக்கு நீங்க தீபாவளிக்கு போறீங்களோ அந்த படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.